கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். குப்தர்கள், ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் வருது. ஸோ போன தடவு குரூப் ஃபோர்ல இந்த குப்தர்கள் டாபிக்ல இருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒன்னு குப்தர்களுடைய நில அமைப்பு, அதாவது ஒவ்வொரு வகையான நிலங்கள், அதை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்புறம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை ஸ்டார்ட் பண்ணது யாரு, அதுவும் குரூப் ஃபோர்ல கேட்ட கேள்வி தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இந்த குப்தர்களை தான் ஸ்டார்ட் பார்க்க போறோம். சரிங்களா, அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது குப்தாஸ். ஸோ குப்தர்களை பத்தி அறிய, குப்தர்கள் இந்தியாவில் அதிகமான பேரரசுகள் இந்தியாவில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான வம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குப்தர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, முகலாயர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, விஜயநகர பாமணி பேரரசு ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேரரசுகள் இந்தியாவில் ஆட்சி பண்ணாலும் குப்தர்கள் ஆட்சி காலம் தான் இந்தியாவில் பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஏன் வந்து குப்தர்கள் ஆட்சி காலத்தை பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இவங்க ஆட்சி காலகட்டத்தில் மட்டும்தான் மக்கள் வந்து கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ அப்படி இது எல்லாத்துமே மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுனால குப்தர்கள் ஆட்சி காலத்தை நம்ம பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா யாருடைய பீரியடு அப்படின்னு சொல்லி குப்தாஸ் பீரியடு தான். ஏன் சொல் கேட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாமே ஆர்ட், கல்ச்சரு, சயின்ஸு, அப்புறம் டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆச்சு. ஸோ அதனால குப்தர்கள் ஆட்சி காலத்தை பொற்காலம் நம்ம சொல்றோம். இது ஒன்று மட்டும்தான், மற்ற யாருமே இந்தியாவில் ஆட்சி பண்ணவங்கள பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இவங்களை பத்தி அறிய உதவக்கூடிய சான்றுகள் நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம், அதாவது இலக்கிய சான்று, ஸோ அதுக்கப்புறம் மெய்கீர்த்திகள், அதே போல கல்வெட்டு சான்றுகள், அதே போல நாணய ஆதாரங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படிதானே. லாஸ்ட் கிளாஸ் இந்த குப்தர்களை பற்றி அறிய உதவக்கூடிய சான்றுகள் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அப்ப இன்னைக்கு சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். சார் முகலாயர் பீரியடு அது என்ன சார் சொல்லுவாங்க? மேம் முகலாயர் வந்து மேம் இந்தியாவில் குப்தர்கள் ஆட்சி காலம் மட்டும்தான் பொற்காலம். முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்தில் யாருடைய ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு வந்து ஷாஜகான் ஆட்சி காலம் பொற்காலம். ஓகே, ஆமா மேம். நான் முகலாயர்கள் மொத்தம் ஒரு ஆறு மன்னர்கள் பேரரசர்கள் நம்ம சொல்லுவோம். முதல்ல ஆட்சி பண்ண பாபர், உமாயூன், அதேபோல அக்பர், பாபர், உமாயூன், அக்பர், அதேபோல ஜஹாங்கீர், அதேபோல ஷாஜகான், அவுரங்கசீப், இந்த ஆறு பேர் பேரரசர்கள் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்க 1857 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. ஸோ அவுரங்கசீப்க்கு அப்புறம் முதலாம் பகதூர்ஷா ஆட்சி பண்ணாரு. அப்புறம் கடைசி ஆட்சி பண்ணது இரண்டாம் பகதூர்ஷா. 1857 பெரும்புரட்சி ஏற்படும் பொழுது டெல்லியில நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கினார் இரண்டாம் பகதூர்ஷா. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 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 1826 தொடங்கி 1857 வரைக்கும் ஒரு மிக நீண்ட காலமாக இந்தியாவில் முகல்ஸ் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுல முதல் ஆறு மன்னர்கள் பேரரசர்கள் நம்ம சொல்லுவோம். இந்த இவ்வளவு மன்னர்கள்ல சிறந்த ஆட்சியை கொடுத்தது ஷாஜகான். சோ அதனால முகலாயர்கள் ஆட்சி காலத்துல யாருடைய ஆட்சி காலம் பொற்காலம் கேட்டா ஷாஜகான் ஆட்சி காலம். ஷாஜகான் சார் இந்தியாவில இந்தியாவில் கேட்டாங்கன்னா குப்தர்களோட தான். குப்தர்களை வச்சு பொற்காலம். சோ இல்ல குப்தர்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க பொது ஆண்டு, அதாவது பொது ஆண்டு 240 ஸ்டார்ட் பண்ணி 550 வரை, 240 ஸ்டார்ட் பண்ணி 550 வரைக்கும் இந்தியாவில ஆட்சி பண்ணாங்க குப்தர்கள். எங்களுடைய தலைநகர் எதுன்னு கேட்டா பாடலிபுத்திரம். குப்தர்களின் தலைநகர் எது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப கேபிட்டல் எதுன்னு கேட்டா பாடலிபுத்திரம். சோ பாடலிபுத்திரத்தை தலைநகரா வச்சு 240 தொடங்கி 550 வரை இந்தியாவில் குப்தர்கள் ஆட்சி செய்தாங்க. இவங்களுடைய ஆட்சி மொழியாக, கலை இலக்கிய மொழியாக விளங்கியது சமஸ்கிருதம். குப்தர்களின் கலை இலக்கிய மொழியாக விளங்கிய மொழி எதுன்னு கேட்டால் சமஸ்கிருதம். அவங்க மக்கள் மற்றும் மன்னர்கள் பேசக்கூடிய பேச்சு மொழியா விளங்கினது பிராகிருத மொழி. அப்ப கேள்வி கேட்டா குப்தர்கள் காலகட்டத்தில் கலை மற்றும் இலக்கியம் எந்த மொழியில, கலை மற்றும் இலக்கியம் எந்த மொழியில பேசப்பட்டுச்சு எழுதப்பட்டுச்சுன்னு கேட்டா சமஸ்கிருதத்துல. அதே போல பேச்சு வழக்குல பயன்படுத்தின மொழி, குப்தர்கள் ஆட்சி காலகட்டத்தில் பேச்சு வழக்கில் பயன்படுத்திய மொழி எதுன்னு கேட்டா பிராகிருத மொழியை நம்ம வச்சுனோம் பயன்படுத்தணும். சோ இவங்க எப்படி குப்த பேரரசு ஸ்டார்ட் ஆகுது, இந்த குப்த பேரரசை இந்தியால ஸ்டார்ட் பண்ணது யாரு, அது ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனாசிட்டி. சோ இந்த குப்த பேரரசை இந்தியால தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொது ஆண்டு 3rd century, அதாவது சோ பொது ஆண்டு 3rd century இந்தியாவில வட இந்தியால குசனர்கள் ஆட்சி பண்ணாங்க. வட இந்தியால குசனர்கள் ஆட்சி இருந்துச்சு எப்போ, பொது ஆண்டு 3rd century. சோ இந்த 3rd century வட இந்தியாவில குசானர்களும் தென்னிந்தியால தெற்கே வந்து சாத வாகனர்கள் என்ற ஒரு அரச மரபு ஆட்சி பண்ணாங்க. அப்ப வட இந்தியால யார் ஆட்சி பண்றா, வட இந்தியால குசனர்கள் ஆட்சி பண்ணாங்க. குசனர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா யாருன்னா கனிஷ்கர். வட இந்தியால குசனர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா யாரு, கனிஷ்கர். அதே போல தென்னிந்தியால
தென்னிந்தியால பார்த்தோம் அப்படின்னா சாத வாகனர்கள் என்ற ஒரு அரசு மரபு ஆட்சி பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு வலிமை வாய்ந்த பேரரசர்கள். இந்த பேரரசு படிப்படியாக தங்களுடைய வலிமையை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் வட இந்தியாவில வந்து கணிச்சுக்கரு சார், அப்புறம் தென்னிந்தியாவில சாத வாகனர்கள் அவங்க ஹெட் யாரா இருப்பாங்களா சார்? மேம் சாத வாகனர்ல குறிப்பா ஹெட் யாரும் மென்ஷன் பண்ணல. சாத வாகனர்கள் ஆமா தென்னிந்தியால இவர்தான். ஆனா வட இந்தியால கணிச்சுக்கர் மட்டும் சிறந்த மன்னன். ஆனா தென்னிந்தியால சாத வாகனர்ல சிறந்த மன்னன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கல நமக்கு. தென்னிந்தியால சாத வாகனர்கள் மட்டும் தெரிஞ்சா மட்டும் நமக்கு போதும். சோ இவங்க ரெண்டு பேருமே வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா குப்த பேரரசு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இவங்க கொஞ்சமா படிப்படியாக தான் என்ன பண்றாங்க வீழ்ச்சி அடைகிறாங்க. குப்த அரசர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தா தொடக்கத்துல ஒரு பெரிய மன்னர்கள் அப்படின்ற நிலைமையில இருந்து ஸ்டார்ட் ஆகல. குப்த அரசர்கள் ஒரு எளிய குடும்பத்துல இருந்தான் உருவாகி கொஞ்சமாதான் பெருசா ஒரு மன்னர்களாக உருவானாங்க. அப்போ ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவங்களும் மன்னராகலாம் அப்படின்ற முறை வந்து குப்தர்கள் காலத்துல நமக்கு தெரியுது. ஸோ இந்த குப்த மரபை யார் ஸ்டார்ட் பண்றா அப்படின்னா ஸ்ரீகுப்தர். இவர் தான் குப்த மரபை ஸ்டார்ட் பண்ணார். எப்படி கேள்வி கேட்பாங்க, குப்த பேரரசை தோற்றுவித்தவர் யார், ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனாசிட்டி யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா ஸ்ரீகுப்தா. இந்த ஸ்ரீகுப்தர் தான் குப்த பேரரசை ஸ்டார்ட் பண்றாரு. எப்ப ஸ்டார்ட் பண்றாரு, பொது ஆண்டு 240 ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ 240 to 280 வரை கிட்டத்தட்ட ஒரு 40 இவர் குப்த பேரரசை ஆட்சி பண்றாரு. ஸோ இவர் வங்காளம் மற்றும் பீகார், தற்போது இருக்கக்கூடிய வங்காளம் மற்றும் பீகார் பகுதியை இவர் ஆட்சி செய்ததாக கருதப்படுது. யார் ஆட்சி பண்ணதா, ஸ்ரீகுப்தர் ஆட்சி பண்ணதா கருதப்படுது. அப்ப 240 இவர் வந்து ஆட்சியை ஸ்டார்ட் பண்றாரு. இவருக்கு ஒரு டைட்டில், ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அந்த டைட்டிலுடைய பேரு மகாராஜா அப்படின்னு பட்டம். என்ன பட்டம் கொடுக்குறாங்க, மகாராஜா என்ற பட்டம் கொடுக்குறாங்க ஸ்ரீகுப்தாவுக்கு. ஸோ இதுல ரெண்டு பேருக்குமே மகாராஜா டைட்டில் கொடுத்துருப்பாங்க. யாரல் கிழங்கலன் கேட்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தா, அவருடைய பையன் பேர் கடோத்கஜா. ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜாவுக்கும் ரெண்டு பேருக்குமே வரலாறுல என்ன சொல்றாங்க, மகாராஜா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடோத்கஜா பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா ஸ்ரீகுப்தருடைய பையன். அப்ப முத முதல்ல குப்த பேரரசை ஸ்ரீகுப்தர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்ரீகுப்தர் வந்து வங்காளம் பீகார் பகுதி ஆட்சி பண்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய பையன் கடோத்கஜர் ஆட்சிக்கு வர்றாரு. ஸோ இந்த கடோத்கஜருக்கும் என்ன பட்டம் கொடுக்குறாங்க, மகாராஜான்னு பட்டம் கொடுக்குறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஆட்சி பண்ணி முடிச்ச 280 தொடங்கி 319 வரை, 280 தொடங்கி 319 வரை கடோத்கஜர் ஆட்சி பண்றாரு. சரிங்களா, அப்ப முதல் மன்னன் யாரு, ஸ்ரீகுப்தர். ரெண்டாவது மன்னன் யாரு, கடோத்கஜர். இங்க ரெண்டு பேருமே வரலாறுல எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகாராஜா என்று அழைக்கப்படுறாங்க. அழைக்கப்படுறாங்க மகாராஜா என்று அழைக்கப்படுறாங்க. சரிங்களா, சரி பார்க்க போறோம். சோ இப்ப இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது குப்தர்கள். இதுக்கு அப்புறம் யாரு வருவானா, மூன்றாவது குப்த ஆட்சியாளர் அவர் வந்து யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். அவருடைய ஆட்சி காலம் வந்து 280 to 319 வரைக்கும் மேம். ஓகே, அப்போ இதுல மூன்றாவது மன்னன் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா மூன்றாவது ஆட்சியாளர் சந்திரகுப்தா ஃபர்ஸ்ட், அது முதலாம் சந்திரகுப்தர். சோ இவங்க இவர் வந்து 320 தொடங்கி சில புத்தகத்துல 319. சார் சொல்லுங்க மேம். கடோத்கஜாவுக்கு வந்து குப்தாந்திர சரணம் வராது சார். கடோத்கஜாவுக்கு குப்தாந்திர சரணம் வராது சார். எல்லாருக்கும் குப்தா சந்திரகுப்தா வராது. கடோத்கஜர் தான் சொல்லுவோம் அவரை. அதாவது ஸ்ரீகுப்தருடைய பையன் அவரு. இதுக்கு அப்புறம் யாரு வரனா, முதலாம் சந்திரகுப்தர் வராரு. இந்த முதலாம் சந்திரகுப்தரை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 320 தொடங்கி 335 வரை முதலாம் சந்திரகுப்தர். 320 தொடங்கி 335 335 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. யாரு ஆட்சி பண்றா, முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி பண்றாரு. இவர் தான் மூன்றாவது ஆட்சியாளர்.